துர்கா ஸ்டாலின், என் மனைவி துர்கா ஸ்டாலின் எந்த கோயிலுக்கு போறாருன்னு பாக்குறாங்க. அங்க போய் போட்டோ எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறாருன்னு பரப்புறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்தவர்கள் பேரறிஞர் அண்ணா தலைமையில் 1949 ஆண்டு திமுக என்கிற கட்சியை உருவாக்கிய போது கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட இயக்கமாக இல்லாமல் திமுக அனைவரையும் ஏற்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற கொள்கையை கொண்ட இயக்கம் என அண்ணா அறிவித்தார். அண்ணா வழியில் வந்த மு கருணாநிதி கடவுள் மறுப்பு கொள்கையாளராக வாழ்நாள் முழுவதும் பயணித்தார். தனது தந்தையை பின்பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கடவுள் மறுப்பு கொள்கையாளராக இருந்து வருகிறார். அதே நேரம் முதலமைச்சர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் அதீத கடவுள் பக்தி கொண்டவராக இருக்கிறார். திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, திருவண்ணாமலை, திருப்பதி, ஷீரடி என நாடு முழுவதும் உள்ள முக்கிய திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு நடத்தி வருகிறார். 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அத்திவரதர் தரிசன நிகழ்வில் பங்கேற்றது திருவெண்காட்டில் அமைந்துள்ள சுவேதாரணேஸ்வரர் கோயிலில் பால்குடம் எடுத்து பக்தியோடு வழிபட்டது, குருவாயூர் கோயிலில் துலாபாரம் நேர்த்திக்கடன் செலுத்தியது என அனைத்தையும் ஒளிவு மறைவின்றி செய்து வருகிறார். துர்கா ஸ்டாலினுடன் அவரது மகள் மற்றும் மருமகனும் கோயிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். திராவிட குடும்பத்தில் மருமகளாக இருந்தும் துர்கா ஸ்டாலினின் கடவுள் பக்தி பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. எனினும் தனது கணவரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காகவே துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலாக சென்று கொண்டிருப்பதாக கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் விமர்சித்தன. மேலும் துர்கா ஸ்டாலினின் ஆலய தரிசனங்களை சமூக ஊடகங்களிலும் இந்து அமைப்பினர் தொடர்ச்சியாக விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது குடும்பத்தினர் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்தார். பாஜகவினர் போல போலியாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இப்போ ஒரே வேலைதான். துர்கா ஸ்டாலின், என் மனைவி துர்கா ஸ்டாலின் எந்த கோயிலுக்கு போறாருன்னு பாக்குறாங்க. அங்க போய் போட்டோ எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறாருன்னு பரப்புறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம், அதை நான் தடுக்க விரும்பல, தடுக்க தேவையில்லை. நாங்கள் ஆரிய ஆதிக்கத்துக்கு தான் எதிரிகளை தவிர ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல. கோயிலும் பக்தியும் அவரவர் உரிமை, அவரவர் விருப்பம். ஏராளமான கோவிலுடைய போராட்டங்கள் நடத்தி வெகு மக்களோட வழிபாட்டு உரிமையை வாங்கி கொடுத்தது நம்முடைய திராவிட இயக்கம். தலைவர் கலைஞருடைய பராசக்தி டயலாக் தான் அவங்களுக்கு பதில். கோவில் கூடாது என்பதல்ல, கோவில்கள் கொடியவர்கள் கூடாரம் ஆகிவிடக்கூடாது. கோயில்களையும் பக்தியையும் பாஜக தனக்கு சாதகமாக மாற்ற முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார்.